ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு தெரிந்த பாணி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம திருமந்திரம் பார்க்க போகிறோங்க. முதல் தந்திரத்திலிருந்து 22வது தலைப்பான கல்லாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பு கீழே இருக்கக்கூடிய அழகான 10 பாடல்கள் பார்க்க போகிறோம். இந்த 10 பாடல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த உலகத்தில் நம்ம வந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் யார் உண்மையிலுமே கல்வி கற்றவர்கள், யார் கல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தெளிவை வந்து நமக்கு கொடுக்குது. நம்ம பார்க்குறவங்க எல்லாத்தையும் படிப்பறிவு இருக்கா படிப்பறிவு இல்லையா அப்படிங்கிறலாம் சொல்லிட்டு இருக்கும். பார்த்திங்களா, உண்மையாலுமே யார் படிப்பறிவு உள்ளவர்கள், யார் படிப்பறிவு இல்லாதவர்கள், கற்றவர் யார் கல்லாதவர் யார் அப்படிங்கிறத வந்து அழகான ஒரு 10 பாடல்களில் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பாடலை சொல்லி கீழே விளக்கம் அப்படிங்கிறதையும் தந்துடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் எல்லா பாடல்களும் தந்திருக்கேன், உங்களுக்கு உதவியாக இருக்கும். ரைட், ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா. 310வது பாடல், முதல் பாடல். கல்லாதவரும் கருத்தறி காட்சியை வல்லார் எனில் அருட்கண்ணான் மதித்துளோன், கல்லாதார் உண்மை பற்றா நிற்பர் கற்றோரும் கல்லாதார் இன்பம் காணுகிறாரே. அதாவது இந்த உலகம் நமக்கு பலவிதமான நூல்கள், பலவிதமான வித்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய கொடுக்கும். இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் சுத்தமாகவே படிப்பறிவு இல்லாதவன் பாமர, எனக்கு எந்த விதமான ஒரு படிப்பறிவும் எனக்கு இல்லை. இருந்தாலும் கூட பழமையான அந்த தவமாகிய அந்த ஒரு நெறியில் இருக்கக்கூடிய அந்த கல்வி எனக்கு தெரியும். அந்த தவத்தின உண்டான கல்வியை தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழி நின்று இறைவனானவன் யார் என்று உணர்ந்து அந்த சோதி ரூபமாக இருக்கக்கூடிய இறைவனை தரிசித்து அவனோடு கூடி இருக்கக்கூடிய அந்த இன்பத்தை காணுவதற்குண்டான அந்த அறிவை எங்கிட்ட இருக்கு. நான் அதன்படி வாழ்பவனும் கூட. இதுவனே உண்மையாக கல்வி கற்றவன் அப்படின்னும், இதை தவிர்த்து மற்ற எப்பேற்பட்ட கல்வி கற்றவனும் கல்லாதவனுக்கு ஒப்பும் அந்த கல்லாதவன் சொல்லக்கூடியவன் பெறக்கூடிய இன்பம் எள்ளளவும் இவனுக்கு கிடைக்க பெறாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையாலுமே கல்வி அப்படிங்கிறது எது, அந்த பிறவாநிலைக்கு வழிவகுக்கக்கூடிய அந்த தவ நெறியை கற்றவர்களே உண்மையான கல்வி கற்றவர்களாகவும் அதுவே உண்மையான கல்வியாகவும் சொல்லப்படுது. ரைட், ஸோ ரெண்டாவது பாட்டு, முதல் பாட்டிலே போட்டு உடச்சிட்டாருங்களா. ரெண்டாவது பாட்டு. வல்லார்கள் என்றும் வழி ஒன்றி வாழ்கின்றார், அல்லாதவர்கள் அறிவு பல என்பார். அதாவது எது சரின்னு தெரிஞ்சவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் வல்லார்கள். வல்லார்கள்னால் தெளிவு, தெளிந்தவர்கள். சரிங்களா, எது சரி அப்படிங்கிறது அந்த பிறவாநிலைக்கு போவதற்குண்டான வழி அறிந்தவர்கள், நெறியோடு வாழக்கூடியவர்கள், அவர்கள் தான் வல்லார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க வந்து எது சரியான வழி அப்படின்னு தெரிஞ்சு அதன்படி நிற்பார்களாம். அல்லாதவர்கள், அதன்படி நிற்காதவர்கள் அறிவு பல என்பார். இந்த உலகத்தில் எத்தனை விஷயம் இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு, படிச்சுக்கிறதுக்கு, பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு வந்து அவர்கள் சொல்லுவாங்களாம். எல்லா இடத்தும் உளன் எங்கள் தம் இறை, கல்லாதவர்கள் கலப்பறியாரு. அப்போது இந்த எல்லா அந்த இறைவனுடைய தன்மையை உணர்ந்தவர்களுக்கு தான் என்ன தெரியும், இறைவனானவர் எல்லா இடத்துலையும் இருக்கார். அப்போ எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறது அவர்களுக்கு தான் இருக்கும். ஆனால் கல்லாதவர்கள் கலப்பறியார். ஆனால் அவர்களுக்கு கல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யார், இறைவனுடைய அந்த தன்மையை உணர்வதற்குண்டான கல்வி அறியாதவர்கள். எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு இன்பம் அவர்களுக்கு தெரியாமையே போயிடுது. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே டிஃப்ரென்சியேஷனாக இருந்துகிட்டே இருக்கும், நான் அது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் உண்மை நிலையை உணர்ந்து இறைவனோடு ஒன்றி இருக்கக்கூடியவர்களுக்கு பார்ப்பது எல்லாமே இறைத்தன்மையாகவே அவர்களுக்கு தெரியும். அந்த சமநிலை அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி. மூணாவது பாட்டு. நில்லா நிலையை நிலையாக நெஞ்சத்து, நில்லா குரம்பை நிலையென்று உணர்வீர்கள், எல்லா உயிர்க்கும் இறைவனே ஆயினும் கல்லாதார் நெஞ்சத்து காண ஒண்ணாது. குரம்பை அப்படின்னு சொன்னால் உடல் நர்த்தங்க, சரிங்களா. நில்லா நிலையை நிலையாக நெஞ்சத்து, ஸோ இந்த உடல் அழியக்கூடியது தானே. ஸோ இங்கே நிலையாமை அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கிறது தான், நிலைத்து நிற்பது அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. எப்பவுமே வரோம் போகிறோம் வரோம் போகிறோம், அந்த இது ஒரு இது நிலையாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையே கிடையாது. இந்த தன்மையை வந்து நெஞ்சத்தில் ஒரு நல்ல உள்வாங்கி வச்சுக்கணும். நில்லா குரம்பை நிலையென்று உணர்வீர்கள், இந்த உடல் வந்து தங்காது அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத மனசில் நல்லா ஊனி வச்சுக்கோங்க. எல்லா உயிருக்கும் இறைவனே ஆயினும், இப்படி அந்த உடம்பு வந்து நிலையில்லாதது அப்படிங்கிறத உணர்ந்து இறைத்தன்மையோடு கூடியிருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, இப்படி எந்த ஒரு தன்மை இல்லாதவர்களுக்கும் சரி, இறைவனானவன் எல்லாருக்கும் பொது தான், சரிங்களா. ஆனால் இந்த இறைவன் பொது அப்படின்னு சொல்லக்கூடியது உணர்ந்தவர்களுக்கு இறைவன் யாருன்னு தெரிஞ்சிடும். அப்போ அந்த வித்தையை கற்றுக்காதவங்க, அந்த கல்வி கற்றுக்காதவங்களுக்கு அவங்களுக்கும் இறை பொது தான். ஆனால் கல்லாதார் நெஞ்சத்து காண ஒண்ணாது. அந்த இறைவன் எல்லாத்துக்கும் பொதுவானாலும் அதை பார்க்க தெரியாத ஒருத்தனுக்கு, அந்த கல்வியை கற்றுக்கொள்ளாத ஒருத்தனுக்கு அந்த இறைவனுடைய அந்த ஒரு தன்மை தெரியாமையே போயிடுது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த உலகம் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டாலும் ஒரு விதமான பயனும் கிடையாது. இறைவன் யார் என்று தெரிந்து அந்த நிலையோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு பாடம் கற்றுக்கிறது தான், அந்த வழியில் போவது தான் சாலச்சிறந்தது அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. அது தெரியாத வரைக்கும்
வாயார சொல்லிக்கலாம் சாமி சாமி சாமின்னு, ஆனால் உண்மையாலுமே அந்த இறைவன் யார் அப்படிங்கிறத நமக்கு தெரியாமையே போயிடும் கடைசி வரைக்கும். அடுத்த பாட்டு, கில்லேன். கில்லேன் அப்படின்னு சொன்னால் ஆற்றல் பெறாதவன் அப்படின்னு அர்த்தம். கில்லேன் வினைக்கு துயராகும் அயலானேன். ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய துன்பங்களுக்கு, அதை இந்த அந்த இறைத்தன்மையோடு கூடி இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் பெறாதவன், வித்தை எனக்கு தெரியாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் ஒரு ஒரு ஆட்கொள்ளப்பட்டவன் ஆனேன். கல்லேன் அறநெறி அறியா தகைமையின். ஸோ இந்த இந்த ஒரு நல்ல அறநெறி என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்காத ஒருத்தனாக வந்து நான் ஆயிட்டேன். வல்லேன் வழங்கும் வழங்கும் பெருமாளே மனத்து நுட்கல்லேன். ஸோ பெரியவர்கள் வல்லேன் அப்படின்னு சொன்னால் பெரியவர்கள், அவர்கள் வந்து எப்படி ஈசன் உனக்குள்ளே தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்தையும் கற்றுக்காதவனாக நான் ஆயிட்டேன். கழிய நின்று ஆட வல்லேன்னு. ஸோ இப்படியே இருந்த என்னுடைய ஆயுட்காலம் முழுசும் முடிஞ்சு போயிடுச்சு, எனக்கு எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு, எது சரி எது அறம் எது உண்மை நிலை அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் எல்லாம் சொன்னாங்களே அதெல்லாம் கற்றுக்காமையே போயிட்டேன். அந்த ஒரு காரணத்தினால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் ஆட்கொள்ளப்பட்டவனாக மாறி இந்த உலக வாழ்க்கையில் இருந்து துன்பத்தோடு இருந்தே என்னுடைய ஆயுட்காலமும் முடிந்தது கழிந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எது எது வந்து சரியான பாடம் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த பாட்டு, நில்லாது சீவன் நிலை அன்று என எண்ணி. நிலை அன்று அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு அர்த்தம். நில்லாது சீவன் நிலை அன்று என எண்ணி வல்லார் அறத்தும் தவத்துக்களும் ஆயினர். இந்த உடல் இருக்கக்கூடிய வரைக்கும் தான் இந்த உயிர் இதுக்குள்ளே இருக்கும், அப்படி இல்லைன்னா அது வரைக்கும் கிளம்பி போயிடும், அடுத்து இன்னொரு கூட்டம் வாங்கிட்டு வந்துடும். இந்த தன்மையை உணர்ந்தவர்கள் வல்லார் அப்படின்னா யார், தெளிந்த ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள். ஓகே, ஸோ இந்த உடலில் வந்து இருக்கக்கூடிய வரைக்கும் தான் இந்த உயிர் இருக்கும். ஸோ இது ஒரு நில்லாத, இது ஒரு நில்லாமை அப்படிங்கிறது ஒரு பர்மனெண்ட்டான ஒரு விஷயம், வரவும் போகவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வல்லார் அறத்தும் தவத்துக்களும் ஆயின. அறம் செய்யக்கூடியவர்கள், சத்தியத்தின்படி நீதி நேர்மையின்படி வாழக்கூடியவர்களாகவும் தவம் இயற்றக்கூடியவர்களாகவும் மாறினாராம். எது யார், இந்த உடல் வந்து நிலையாதது, உயிர் வந்து இந்த உடல் இருக்கக்கூடிய வரைக்கும் தான் தங்கும். ஸோ இருக்கக்கூடிய காலத்திலேயே வந்து இறைவனை வந்து உணர்வதற்குண்டான வழியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அறத்தின்படி வாழ்ந்து தவம் செய்யக்கூடியவர்களாக மாறினார்களாம். யார், வல்லார், தெளிந்தவர்கள். அப்படி இல்லாதவங்க கல்லா மனிதர்கள் கையவர் உலகினில் பொல்லா வினைத்துயர் போகம் செய்வார். ஸோ அந்த மாதிரி இல்லாதவர்கள், அவர்கள் எல்லாமே நல்லவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே புறந்தள்ளி, அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை வந்து முழுக்க புறந்தள்ளி இந்த உலக வாழ்க்கையோடு வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாமே வெறும் இந்த உலக போகத்திற்கு அடிமை பெற்றவர்கள் மட்டும்தான். அவர்களுக்கே இந்த பிறப்பிறப்பான அந்த சுழற்சி அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த உலக மாயையில் மாட்டி துன்பத்திற்கு ஆட்கொள்ளப்படுபவர்களாகவே பிறர் எல்லாமே வந்து மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறார். அடுத்த பாட்டு, விண்ணினின் உள்ளே விளைந்த விளங்கனி. இறைத்தன்மை எங்கேருந்து வந்ததுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வானிலிருந்து இறைத்தன்மை அப்படிங்கிறது வந்ததுன்னு சொல்கிறோம். ஒரு ஊமைக்கு சொல்கிறது தான், இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார். நமக்கு ஒரு இதுக்காக சொல்கிறேன், சாமின்னு மே டவுன் மேலே பார்க்குறோம் இல்லையா. ஸோ விண்ணினின் உள்ளே விளைந்த விளங்கனி கண்ணினின் உள்ளே கலந்தங்கு இருந்தது. இப்படிப்பட்ட அந்த வானத்திலேருந்து வந்ததுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு 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 ஒளி, சரிங்களா, விளங்கனி. அது எப்படி அந்த ஒளி, அது எங்கே எப்படி பார்க்குறது, கண்ணுனால் பார்க்கலாம், அந்த கண்ணுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எந்த கண்ணு, இந்த புறக்கண்ணா, இல்லை, அகக்கண்ணுக்குள்ளே, அகக்கண் மூலமாக இறைவனை நம்மால் காண முடியும். அப்படி காண முடியக்கூடியவர்கள் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் அதை பண்ணாமல் மண்ணினின் உள்ளே மதித்து மதித்து நின்று எண்ணி எழுதி இழைத்து விட்டார். ஆட, நீ அதற்குண்டான வழியை பின்பற்றி போகிறத விட்டு போட்டு இந்த பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து நீ பார்த்து பார்த்து இதுதான் பெருசு இதுதான் பெருசு இதுதான் பெருசுன்னு பார்த்து பார்த்து எண்ணி எழுதி இழைத்து விட்டார். அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எப்படி இருக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு என் நிறைய யோசிச்சு யோசிச்சு அதற்குண்டான மாதிரி எழுதி எழுதி வச்சு நீ மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்த, அதையும் நாலு பேர் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் ஏதாவது பயன் இருக்கா, ஒன்றும் இல்லை, சேர்த்து போயிட்டான். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்னால ஒரு விதமான பயனும் அன்று அந்த இறைத்தன்மையை உணர்வதற்குண்டான அந்த கண்ணொளி காண்பதற்குண்டான வழியை, பார்க்கறதுக்குண்டான வழியை பாரு அப்படிங்கிறார். அடுத்த பாட்டு, கணக்கறிந்தார்க்கு அன்றி காண ஒண்ணாது. ஸோ எப்படி இறைவனை காண வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணக்கு, இந்த இடத்துல கணக்குன்னு சொல்லும்போது வாசியோகிகள் என்ன சொல்லுவாங்க, அந்த மூச்சை அடக்கக்கூடிய அந்த ஒரு நிலைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கணக்குங்கிறது பொதுவாக அந்த ஒரு ஏதோ ஒரு வித்தை, சரிங்களா, அந்த வித்தை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே. கணக்கு அறிந்தார்க்கு அன்றி காண ஒண்ணாது. அப்போ இறைவன் யாருக்கு தெரிவார், அவருக்கு ஆட்சி கொடுக்கறதில்ல, அவர் அங்கே எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கார். நம்ம தான் பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய தரத்தை உயர்த்திக்கணும். யாருக்கு தெரியும், கணக்கு அறிந்தார்க்கன்றி காண ஒண்ணாது. ஸோ அந்த வித்தையை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இறைவன் அப்படிங்கிறவங்க கண்ணுக்கு தெரியவாங்க. கணக்கறிந்தார்க்கன்றி கைகூடா காட்சி, அந்த வித்தை தெரியல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஒரு காட்சி அப்படிங்கிறது நமக்கு தெரிய போகிறதில்ல. கணக்கு அறிந்து உண்மையை கண்டு அண்டம் நிற்கும் கணக்கறிந்தார் கல்வி கற்றறிந்தார்.
அப்போது அந்த ஒரு நிலைப்பாட்டை உணர்ந்து அதற்குண்டான கல்வி கற்று அதற்குண்டான நின்றவர்களுக்கு மட்டுமே அண்டம் நிற்கும் கணக்கறிந்தார் கல்வி கற்று. ஸோ இந்த அண்ட சராசரம் முழுக்க எப்படி நின்றுது அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்தும் தெரிந்தவர்களாக அவர்களே ஆகின்றார்கள். யார்? இறைவனை காணக்கூடிய அந்த கணக்கறிந்தார்களே உண்மையாக அனைத்தும் தெரிந்தவர்களாக ஆகிறார்கள். அந்த நிலையில் இல்லாதவர்கள் ஏதும் தெரியாதவர்களாகவே அப்படியே இருந்து அவர்கள் வாழ்ந்து போயிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது, கல்லாத மூடரை காணவும் ஆகாது. படிப்பறிவு இல்லாதவனை, இந்த இடத்துல படிப்பறிவுங்கிறது என்ன, இத்தனை பாட்டு பார்த்துட்டோம். படிப்பறிவுங்கிறது இறைத்தன்மையை என்ன அப்படிங்கிறது உணர்வதற்குண்டான பாடம் படிக்காதவர்கள் இந்த இடத்துல கல்லாதவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கல்லாத மூடரை, அந்த பாடத்தை படிக்காதவர்கள் எப்பேற்பட்டவர்கள், மூடருக்கு ஒப்பனும் ஒப்பெல்லாம் கிடையாது, மூடர்னே சொல்லிட்டார். கல்லாத மூடரை காணவும் ஆகாது, அவனை நீ பார்க்கறதுக்கு கூட ஆகாது அந்த மாதிரி ஆட்களை. கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் என்று, நீ வந்து ஒரு நல்ல வழியில் போயிட்டுருப்பேன், அவன் வந்து சொல்ல இதெல்லாம் ஒரு இதா, இந்த உலகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது, அதை விட்டு போட்டு இங்கே போயிட்டுருக்கான் பார். அவன் பேசுகிற பேச்செல்லாம் உனக்கு கேட்கணும்னு உனக்கு ஒரு கடனும் கிடையாது. கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் என்று, உனக்கு அது ஒன்றும் தலையெழுத்துன்னு கிடையாது அவன் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு. கல்லாத மூடருக்கு கல்லாதார் நல்லறாம், அதாவது இந்த மாதிரி வித்தைகளை உதாசீனப்படுத்தணும் இருக்குன்னு தெரிஞ்சு இந்த உலக விஷயங்களை கற்றுக்கிட்டு இருந்திருப்பான். ஆனால் இந்த விஷயத்தை அவன் வந்து ஒத்துக்கவே மாட்டான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மூடரை காட்டிலும் எதுவுமே தெரியாத படிப்பறிவே இல்லாத ஒரு பாமரன் எவ்வளவோ மேலாம். கல்லாத மூடருக்கு கல்லாதார் நல்லறாம், கல்லாத மூடர் கருத்தறியார். அப்போது இந்த உலக விஷயத்தெல்லாம் கற்று தாம் பெரிய அறிஞர்னு சொல்லிட்டோம், இறைத்தன்மையை உணர்வதற்குண்டான ஒரு தன்மை அறியாதவர்கள் மூடர்களாகவும், அவர்கள் சொல் கேட்பது நமக்கு கடனே கிடையாது அப்படின்னும், அவர்களுக்கு ஒப்பு வச்சு பார்த்தோம்னா படிப்பறிவே இல்லாதவன் எவ்வளவோ பெருசு அப்படின்னு சொல்லியும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்லாதார் கருத்தறியார், அவனுக்கு உண்மை நிலை அப்படிங்கிறது புரியாதவனாகவே இருந்து அவன் அப்படியே இல்லாமல் போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் பேசுறதெல்லாம் ஒரு பொருட்டை எடுத்துகிட்டு அதெல்லாம் ஒரு பேச்சாக பேசிகிட்டு இருக்கான், நீ செய்கிறது சரின்னு தோணுச்சுன்னா நான் செஞ்சுட்டு போயிட்டே அப்படிங்கிறார். இறைத்தன்மைகிட்ட போய் சேருவது அதுதான் சரியான இது ஒரு வழியும், அதற்குண்டான பாடம் தான் முக்கியமான ஒரு பாடம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல சொல்லப்படுது. அடுத்து 9வது பாட்டுன்னு தான் நினைக்கிறேன். கற்றும் சிவஞானம் இல்லா கலதிகள், கலதிகள்னால் தீயவர்கள்னு அர்த்தம். கற்றும் சிவஞானம் இல்லா கலதிகள், எல்லா விஷயத்தையும் படிச்சுக்கிட்டான், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் படிச்சுக்கிட்டான், ஆனால் சிவஞானத்திற்குண்டான அறிவுங்கிறது கிடையாது. இவன் வந்து தீயவர்களுக்கு ஒப்பு, சரிங்களா? கற்றும் சிவஞானம் இல்லா கலதிகள் சுற்றமும் வீடார் துருசரார் மூடர்கள். ஸோ எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தாலும் கூட அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுக்கு, ஆணவம் கண்மம் மாயின்னு சொல்லக்கூடியதை அந்த அழுக்கு, துருசு அப்படின்னு சொன்னால் அழுக்கு, துருசு அறார் மூடர்கள், அதை நீக்க தெரியாதவன். நீ என்ன பெரிய வித்தகத்து வச்சுருந்தாலும் உனக்கு என்ன ஒரு 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 நல்லவனா நீ கிடையாது, நீ ஒரு மூடன். உன்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கு நீக்க தெரியாதவன், நீ ஒரு மூடன். மற்றும் பல திசை காணார் மதியிலோர் கற்று அன்பில் நிற்போர் கணக்கறிந்தார்களே. ஸோ நீ எங்கே போய் தேடினாலும் உனக்கு தெளிவான ஒரு அறிவு அப்படிங்கிறது கிடைக்கும், நீ உலகம் பூரா எங்கே வேணாலும் போய் வித்தையை கற்றுக்கலாம், ஆனால் உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அழுக்கை நீக்கி இறைவனை பார்க்க தெரியாதவன் நீ ஒரு மூடனே. இப்படி இல்லாமல் கற்று அன்பில் நிற்போர் கணக்கறிந்தார்களே, அது இல்லாமல் நேரடியாக சாமி பார்க்குறது ஒன்று தான் ஒரே வித்தை, அதுதான் உருப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நிற்கக்கூடியவன் அவனே உண்மையாலுமே அந்த அன்பிற்கு சுரூபமாகி இறைவன் கூடவே வாழ்வதற்குண்டான தகுதி உடையவனாக மாறுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 319வது பாட்டு, கடைசி பாட்டு. ஆதிபிரான் அமரர்க்கும் பரஞ்சுடர், அமரர்னா யார், தேவர்கள், அவர்களுக்கே வந்து மேலாக இருக்கக்கூடியவர்களாம், தேவர்களுக்கே வந்து தேவர்களே ஒளி உடம்பு பெற்றவர்கள் நம்ம சொல்லுவோம், அவர்களுக்கே வந்து சோதி ரூபமாக தான் தெரிவார் இறைவனா. ஆதிபிரான் அமரர்க்கும் பரஞ்சுடர் சோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம். ஸோ அடியவர்களுக்கெல்லாம் சோதி ரூபமாக காட்சி கொடுக்கக்கூடிய பெருந்தெய்வம். ஓதி உணரவல்லோம் என்பர் உள்நின்ற, ஓதி உணரவல்லோம் என்பர், அப்பேற்பட்ட இறைவனை நாங்கள் வந்து டெக்னிக்கலாக கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ட்டு. ஸோ ஓதி உணர்வது அப்படின்னு சொன்னால் என்ன, எல்லா புத்தகம் படித்தே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோங்க, அப்படிப்பட்ட இறைவன் யாருன்னு எங்களுக்கு அப்போவே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உள் நின்ற சோதி நடத்தும் தொடர் வரியாது, ஏய் உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா எப்படி வேலை செய்யுதுன்னே உனக்கு தெரியலடா, நீ எங்கடா எல்லாத்தையும் கொடுத்த அந்த சாமி போய் வெறும் புத்தகத்தை படித்து கண்டுபிடிச்சிக்க போகிறேன் அப்படின்னு கேவலப்படுத்திட்டா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் தேவர்களே நம்ம வந்து இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்க இப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு சாமி பெருசாக, அடிவர்களுக்கெல்லாம் சோதி ரூபமாக காட்சி கொடுக்கக்கூடிய தெய்வமாக, அப்பேற்பட்ட தெய்வத்தை நாங்கள் வெறும் புத்தகம் படித்தே யாருன்னு தெரிஞ்சுக்குவோங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மூலர் வேறு என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் இருக்கட்டும், உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்ம சோதி எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியலையே,
அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட இறைவனை வெறும் புத்தகம் படித்து படிச்சு தெரிஞ்சுக்க போறியா அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடிஷ்னலாக நம்ம என்ன பாயிண்ட் வேணாலும் செய்திகளை இந்த மாதிரி ஆட்கள் எப்படிப்பட்டவர்கள்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து கல்லாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அழகான 10 பாடல்கள். இவ்வளோ நல்லா இருக்குல்ல. ஸோ உண்மையாலுமே கல்வி கற்றவர் யார், கல்லாதவர் யார் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு தெளிவு இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்குமா? எந்த பாடம், எந்த கல்வி அவசியம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிருப்போமா? ஸோ எஸ். அடுத்த பதிவில் பார்ப்போம். ஸோ நாளைக்கு என்ன, சண்டே தானே, கியூஎன்ஏல சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைந்தனங்கள். நான் உங்களிடத்துல இருந்த பாணி, நன்றி. கட்சி வேர்! கட்சி வேர்! கட்சி வேர்!